வந்து மார்க் ஆண்டனி லுக்கு நாளைக்கு வருதா? ஒரு எஸ்எஸ் கிடையாது. அம்மா நாளைக்கு வருது பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஓகே, நான் நேர்ல பார்த்தேன், போட்டோல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல போஸ்டர்ல. நேர்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு, நீங்க சொன்ன பிறந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரசாந்த் லுக்கு பயங்கரமா இருக்கு. பிரசாந்த் லுக் அப்படி இருக்குல்ல, அந்த பீரியட்ல இருக்க ஒரு ஒருத்தரோட லுக்கா இருக்கும் அது. வந்து எஜசூரியா, அது எஜசூரியா மாதிரியே இருக்காது, சூப்பரா பண்ணிருப்பாங்க. நாளைக்கு புதுசா இருக்கும் மார்க் ஆண்டனி படம் ஃபுல்லாவே வந்து புதுசா, பழசா புதுசா இருக்குங்க. பழைய பீரியட் படமா இருக்கும். அதுல இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சுப்ரமணியபுரம் மாதிரி இருக்குமா ப்ரோ? அந்த ஜெனரா அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. இது ஆக்சன், ஃபுல் ஆக்சன். ஆக்சன்னா இந்த மாதிரி ஆக்சன்னா அடிச்சு பறக்குற ஆக்சன் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். சுப்ரமணியபுரம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. இது வந்து பீரியட் ஆக்சன் படம். பிரசாந்தோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன், கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரசாந்த் தான் வந்து அடியாள், அவரு எப்படி இருக்காரு அடியாளா பாத்தீங்களா? கோல் சுரேஷ், கோல் சுரேஷ் மாதிரி இருந்தாரு, பார்த்தா நல்லா இருந்துச்சு. சைக்கிள் சூச மாதிரி இருந்தாரு ப்ரோ. ம், சைக்கிள் சூச அப்படியா? நம்பர் 2 டு வாக்கூட் தீபாவளிக்கு ஏதாவது மேஜரா ஏதாவது ரிலீஸ் டீசர் ஏதாவது வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, தீபாவளியில் எதுவும் இருக்காது ப்ரோ. தீபாவளிக்கு படம் தான் இருக்கும், அந்த இடத்துல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ தீபாவளிக்கு சர்தார் வந்து ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா பொன்னியின் செல்வன் நல்லா ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்களா? ரெண்டு படம் இருக்கு, இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு தீபாவளிக்கு. ரெண்டு படம் பின்சு, அதுக்கப்புறம் சர்தார், ரெண்டு படம் வந்துடும்.